இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுங்க? நம்ம ஊர் கிராமத்தில் நடக்கிற திருவிழாவை மாதிரில தோணுது. ஆனால் இது எங்கே நடந்துச்சு, எதற்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, இது நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க நியூ ஜெர்சி மாகாணத்தில் இருக்க ட்ரென்டன் என்ற ஊரில் தான் இது நடந்துச்சுங்க. இது எதற்கு நடைபெற்றது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப பிரமிச்சு போவீங்க. ஆமாங்க, இந்த விழா நடைபெற்றதற்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? நம் விவசாயி மற்றும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அமெரிக்காவால் தமிழரிடம் கொண்டு செல்வதற்காகவும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் நம் தமிழ் கலாச்சாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. காவடியாட்டம், பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலியாட்டம், கபடி, கொக்கோ, உரியடித்தல், முளைப்பாரி, கும்மிப்பாட்டு, கோலாட்டம், பின்னல் கோலாட்டம், பறையாட்டம், வைராஜாவை போன்ற பல கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் நடைபெற்றன. பட்டாடையுடுத்திய அழகிய பெண்களும் பட்டு பாவாடையுடுத்திய சிறுமிகளும் கும்மியடித்து முளைப்பாரி திருவிழா கொண்டாடியதை பார்க்கையில் ஆனந்தமோ ஆனந்தம். வேட்டியுடுத்திய ஆண்கள் உரியடித்ததையும் பறையாட்டம், கபடி, காவடியாட்டம் என்று பல விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் நடத்தி பலரையும் பரவசமாக்கினர். அழகான வண்ண கோலமும் பொங்கல் பானையும் மஞ்சள் குங்கும வரவேற்பும் அற்புதம். அமெரிக்காவில் வந்து மண்ணில் படாத கால்கள் முதன் முதலாக மண்ணில் பட்டன. அழகிய கிராமத்து மரங்களின் காற்றும் காற்றில் வந்த மண்ணின் வாசனையும் நம்மை கிராமத்திற்கே அழைத்து சென்று விட்டது. இந்த விழாவின் தலைப்பு என்ன தெரியுமா? மொய் விருந்து. அதற்கு ஏற்றாற் போல உணவும் அற்புதமோ அற்புதம். மா, பழ, வாழை என்ற முக்கனிகளில் தொடங்கி பாயாசம், இனிப்பு, பிரியாணி, சோறு, சிக்கன், குழம்பு, வடை, அப்பளம், முட்டை, பொரியல் என பல்வேறு உணவுகள் வாழை இலையில் பரிமாறப்பட்டது. 1000 நபர்கள் தான் வருவார்கள் என்று ஏற்பாடு செய்த விழாவில் 3000 மேற்பட்டோர் கலந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான மக்கள் வந்திருந்த போதும் அவர்கள் சற்றும் சளைக்கவில்லை. அனைவருக்கும் சுடச்சுட சுவையான உணவை சற்று நேரத்தில் ஏற்பாடு செய்துவிட்டனர். கோடை வெயிலுக்கு நீர்மோர் பந்தலும் நன்னாரி சாரும் பானகமும் வேர்க்கடலை மிட்டாயும் வெற்றிலை பாக்கும் பம்பரமும் பெட்டிக்கடை டீயும் ஊஞ்சலும் எதை சொல்லி எதை விட யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த நிகழ்ச்சியின் பிரமிப்பு என்னவென்றால் இந்த விழாவை யாரு ஆர்கனைஸ் பண்ணாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. அமெரிக்கா யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த விழாவில் கலந்துக்கிட்ட யாருக்குமே தெரியாதுங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணினா அப்படின்ட்டு அவர் தன்னை காட்டிக்க கூட முன் வரவில்லைங்க. எந்த வேலையும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தனியாக வந்து ஒதுக்கவே இல்லை. ஸோ அவங்கவுங்க வந்து தன்னார்வல தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் வந்து அவங்களே முன்வந்து வேலைகளை அவங்களுக்காக ஒதுக்கி 1 மாதமாக ஓடி ஓடி ஒழைச்சி இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சுருந்தாங்க. அமெரிக்காவில் முதன்முறையாக நடந்த மண்வாசனையுடன் கூடிய திருவிழாவை அனைவரும் ஆனந்தத்துடனும் ஆனந்த கண்ணீருடனும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்னன்னா ஏழ்மை நிலையில் உள்ள விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையை ஏற்படுத்துவதற்காகவும் நமது தமிழ் கலாச்சாரத்தை காப்பதற்காகவும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாகவும் இருந்தது. இவ்விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பாக அமைத்து எவ்வித தயக்கமும் இன்றி அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் செய்த அனைத்து தன்னார்வலர்களுக்கும் நன்றி. விவசாயம் மற்றும் விவசாயியின் துயர் அறிந்து அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் இது போன்ற திருவிழா எப்போது அமெரிக்காவில் வருமோ என்ற ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் அமெரிக்க தமிழர்கள் நன்றி.